ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவில்பட்டி லேக்கா லாக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு நல்ல சூப்பர் ஸ்டோரியோடு உங்ககிட்ட வந்து நான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நிறைய பேசலை, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு சிறுவன் வந்து இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வீட்டில் வந்து ஒரு நாலு மெழுகுவர்த்தியை வந்து பற்ற வச்சுட்டு போகிறான். நாலு மெழுகுவர்த்தி வந்து நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல்லேருந்து காற்று பயங்கரமாக வீசுது. அப்போ வீசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவர்த்தி, அது பேர் என்ன அப்படின்னா அமைதிங்கிற மெழுகுவர்த்தி, அது வந்து ஐயோ நான் அணைய போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அணைஞ்சிருது. நம்ம லைஃப் அப்படித்தான், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளோ தான் அமைதியான பர்சனாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளால் அமைதியை வந்து இழந்துடுறோம் சில பேர்னால. அதுக்கப்புறம் சரி ஓகே, அது அணைஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஒரு மெழுகுவர்த்தி, அது பேர் என்ன அப்படின்னா அன்பு. அன்புங்கிற மெழுகுவர்த்தி சொல்லுது, என்னால் இந்த காற்றை வந்து எதிர்க்க முடியலை, நான் அணைய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் அணைஞ்சிருது. அதே மாதிரி தான் நிறைய பேர் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம், நிறைய பேருக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம மூணாவது மனுஷங்களாக ஆயிடுறோம். ஸோ அதுவும் வந்து அணைஞ்சு போச்சு. மூணாவது ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது, அந்த மெழுகுவர்த்தி என்ன பண்ணுதுன்னா, என்னாலையுமே இதை வந்து, அது பேர் என்ன அப்படின்னா அறிவு, என்னாலையுமே முடியலைப்பா, நானும் அணைஞ்சு போக போகிறேன்னு சொல்லிட்டு அதுவும் அணைஞ்சு போயிடுச்சு. உடனே இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வேலை தேடுறோம், எல்லாமே பண்ணுறோம், அறிவு எல்லா நாளைக்கும் யூஸ் ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவும் அணைஞ்சு போச்சா. அப்போ அந்த பையன் வந்து ரூமுக்குள்ளே வரான், என்னடா இது, நம்ம நாலு மெழுகுவர்த்தி பற்ற வச்சோம், மூணு மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சிருச்சு, ஒன்று மட்டும் அணையாமல் அப்படியே கொஞ்சம் அந்த காற்று இதுக்கு கொஞ்சம் அப்படியே எரிஞ்சு கஷ்டப்பட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. அப்போ அந்த மெழுகுவர்த்தி வந்து அந்த பையனை பார்த்து சொல்லிச்சு, உடனே நான் தான் இருக்கல்ல, நீ என்ன வச்சு இந்த மூணு மெழுகுவர்த்தியும் பற்ற வச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பற்ற வச்சுட்டான். அந்த மெழுகுவர்த்தியோட பேர் என்ன, இந்த நாலாவது மெழுகுவர்த்தியோட பேர் என்ன அப்படின்னா நம்பிக்கை. அப்போது இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பிரகாசிப்பது உறுதி. கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நம்ம மாறுவோம். நம்ம நம்பிக்கையை விட்டுட்டோம்னா டோட்டலாக எல்லாமே ஆஃப் தாங்க. அதனால் நம்பிக்கையை விடாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான எதிர்காலம் விடியும். சரியா, இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி வேற ஒரு கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.